தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவது தொடர்பாக நாளை மறுநாள் சென்னையில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியாக அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக அளவில் புகழ் பெற்றவை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இதனையடுத்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவது தொடர்பாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நாளை மறுநாள் கால்நடைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். சென்னை நந்தனத்தில் அமைந்துள்ள கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இதற்கான ஆலோசனைக் கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகள், விதிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது.